அவங்க வந்து சரடல கோத்துப்பாங்க. நீ உனக்கு வாங்கின புது தலைய போட்டுக்கோ. அன்னைக்கு புது தாலி காணோன்னு தானே அத்தை அவங்க தாலியை கழட்டி உன் கழுத்துல போட்டாங்க. அது கிடைக்கணும் தானே புது தாலியை காணாம போச்சு. பிரகதி, தேவையில்லாம பேசாத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அஞ்சலி, அதை கழட்டி இப்படி வச்சுட்டு அந்த பக்கம் இருக்கிற உருவை எடு. வழி வழியா வந்த முன்னோர்களோட ஆசை இந்த தாலிக்கு இருக்கு. இத போட்டிருக்கிற வணக்கம், அந்த ஆசை உனக்கு கண்டிப்பா இருக்கு. அஞ்சலி, அத கழட்டாத. அவங்களுக்கு காஃபில தூக்க மாத்திரை போட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 2 மணி நேரம் தூங்க வச்சிரறமா. பாட்டி, உங்க காஃபி குடிச்சிட்டங்களா? குடிச்சிட்டங்கய்யா. நீ பாத்தியா? பாத்தேங்கய்யா. ஐஸ்வர்யா, அந்த பரம்பரை தாலிய அஞ்சலி சரடுலயே சேர்த்துடு. அத்தை, அது உங்களது தானே? என்னோடது தான், ஆனா நான் அத அஞ்சலிக்கு கொடுத்துட்டேன். அப்ப கொடுத்தீங்க, இப்பதான் அவளோட தாலி கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? அதை இறக்கிட்டு இதை ஏத்த வேண்டிதானே? இது என்ன கொடியா தினமும் ஏத்தி இறக்க? இது தாலி, ஒரு முறை ஏறினா ஏறினதுதான், புரியுதா? சுமதி, கொஞ்சம் பிடி உட்காருங்கம்மா. அத்தை, இந்த குடும்பத்துல மூத்தவங்க நீங்க தான், அது உங்க கழுத்துல தான் இருக்கணும். அவ கழுத்துல இருக்கட்டும்னு சொன்னதுக்கு காரணம், அவ தாலி கட்டிட்டு வந்ததுல இருந்து அஞ்சலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவளோட பாதுகாப்புக்காக நான் என்னோட தாலியை கொடுத்துருக்கேன். இனிமே இது இவகிட்டே இருக்கட்டும், இவ தான் இந்த வீட்டு மருமக. மருமக மட்டும் இல்ல, அவ தான் வாரிசு. ஐஸ்வர்யா, அது கூட அஞ்சலி, அந்த ஆதி தாலியை கொடுமா. அஞ்சலி, இத போட்டுக்க.
இப்போ உன் கழுத்துல இருக்கிற மஞ்ச கயிற கழட்டி அந்த தட்டுல வச்சிடு. எல்லாரும் எந்திரிங்க, பூஜை பண்ணிடலாம் வாங்க. பரமேஷ் தீபாரதன் எடுத்துக்க. சுமதி அம்மா, அந்த தட்டு கொடு. நல்லா இருங்க, எந்திரிங்க, வாங்க. அப்பா அம்மா காலைல விழுங்க. நல்லா இருங்க அப்பா, நல்லா இருங்க. அம்மா நீங்க தனியா தான் வந்தீங்களா? ஆமா, கௌரிக்கு உடம்பு சரியில்ல, அதனால வரல. சரி அத்தை. மணிகண்டன் மாமா இங்க? அவர் எங்க போனாருன்னு தெரியலப்பா. ஜோடியா இருந்தாதான் ஆசீர்வாதம் வாங்கணும், சரியா? சரி, நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. எப்படி அத்தை முழிச்சாங்க ஒண்ணுமே புரியலையே. இந்த மனுஷன் எங்கதான் போனாருன்னு தெரியலையே. அப்பா எங்கதாமா போனாரு? எங்கேயுமே காணோம். சரி போய் தேடு, இங்கதான் எங்காவது இருப்பாரு, போய் பாரு போ. அப்பா, அப்பா, சுமதி இங்க வா. என்னமா? காலையில என் வீட்டுக்கார பாத்தியா? பாத்தேங்கம்மா, என்கிட்ட காஃபி வாங்கி குடிச்சிட்டு போனாரு. காஃபியா? காஃபி குடிக்கும் போது இங்கதான் இருந்திருக்காரு, அப்புறம் எங்க போனாருன்னு தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சாரோ? அம்மா, அவர் இங்க இருக்காருமா? அங்கேடி பண்ணிட்டு இருக்காரு, நல்லா கீழே படுத்து தூங்குறாரு. தூங்கிட்டு இருக்காரா? அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா, அப்பா என்ன பாருங்க. யோ அப்பா, எந்திரிங்கப்பா. மனுஷா, உன்னை எவ்வளவுதான் ரெடி பண்ணி அரண்மனையில உட்கார வச்சாலும் பெட்ல படுக்க வச்சாலும் கடைசியில தரையில படுக்கிற புத்தி மட்டும் மாறுதா? எந்திரிங்க அப்பா, எந்திரிங்கப்பா. எதுக்கு இங்க வந்து படுத்தீங்க சொல்லுங்க அப்பா? யோ பிரகதி, தூக்கு தூக்கு, எந்திரிங்கப்பா, பார்த்து தூக்கு. என்ன சுமதி, என்னாச்சு அவருக்கு? மணிகண்ட ஐயாவ காணும் தேடிட்டு இருந்தாங்கல்ல, அவரு சோஃபாக்கு பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்காருயா. என்ன அப்படி ஒரு தூக்கம்? இத்தனைக்கு தூக்கம் கலையணும்னு காலையில எங்கிட்ட காஃபி வேற வாங்கி குடிச்சாருங்கய்யா. காஃபியா? எப்ப குடிச்சாரு? நான் இங்க தானே இருந்தேன், நான் பார்க்கவே இல்லையே. நீங்க என்கிட்ட சுடு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனீங்கல்ல, அப்பதான் அவர் வந்தாரு. அப்ப நீ அத்தைக்கு தானே காஃபி எடுத்துட்டு போன? ஆமாங்க ஐயா, அப்பதான். சுமதி, தூக்கம் கண்ண கட்டுது, நல்ல வேலை நீயே காஃபி கொண்டு வந்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. பெரியம்மாவுக்கு கொண்டு போறேயா? அத்தைக்கு வேற போட்டு கொண்டு போய் கொடும. சக்கர போடலனா கசக்குன்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப கசப்பா இருக்கு. பழக்கம் இல்லாததுனால கசப்பு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியும்யா. ரொம்ப தேங்க்ஸ்.
ஐயோ காபி குடிச்சா தூக்கம் கலையும்னு சொல்லுவாங்க. என்ன கண்ணு சொருகுது. ஐயோ தள்ளுது. காபி தான் குடிச்சோமா இல்ல வேற ஏதாவது குடிச்சிட்டோமா? ஐயோ ஐயா அம்மா. அதுக்கப்புறம் பெரியமாக்கு நான் வேற காஃபி போட்டு கொடுத்தேன். காஃபி குடிச்சா தூக்கம் கலையும்னு சொல்லுவாங்க. என்னமோ தூக்க மாதிரி போட்டு கொடுத்த மாதிரி தூங்குறாரு. என்னத்த சொல்ல, மொத்த பிளானிங் குட்டிச்சவராக்கிட்டானே. என்னது பெட்டு மாலை போட்டிருக்கு. ஏங்க கொஞ்சம் அங்க வந்து படுக்க வச்சுட்டு போயிடுங்க. எங்களால முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜா என்னைய பாத்துட்டு இருக்க, என்ன விஷயம்? அது தேவதை தேவதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம முன்ன பார்த்தது இல்ல. சரி அதுக்கு என்ன? இப்போ வந்து இப்போ உன்னை பாக்கும்போதுதான் தேவதைன்னா இப்படிதான் இருக்குமோனு ஒரு ஐடியா வருது எனக்கு. இதெல்லாம் உனக்கே ஒவ்வொரு தெரியல. ஆக்சுவலா நான் கொஞ்சம் பொய் தான் சொன்னேன். அப்படி ஒத்துக்கோ. அதை விட்டுட்டு சும்மா டான் கணக்காலாம் ஐஸ் வைக்காத. நான் ஐஸ் எல்லாம் எதுவும் வைக்கல. தேவதைங்களே இந்த அளவுக்கு அழகா இருப்பாங்களான்னு தெரியலையே. இருந்தாலும் நான் கொஞ்சம் வாய் தவறி உளறிட்டேன். இது ஓவரோ ஓவர். பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல. போடா. புரியுதா? நான் ரொம்ப ரோஷக்காரன் தெரியும்ல. தெரியும் தெரியும். நகர நகர இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அதெல்லாம் போக மாட்டேன். என்ன எதுக்காக நீ வான் கூட்ட? போன்னு கூட தான் சொன்ன. அதெல்லாம் என் காதுல விழ விழவும் விழாது. ராஜா அவள் என்னை பார்த்த கணம் என் காற்றில் எங்கும் மனம் இனி நானும் நானும் காதல் கொண்டோரினம் அவள் பின்னே சென்ற தினம் நான் சொன்னேன் எந்த மனம் அவள் ஏற்றுக்கொண்டால் வாழ்வில் காதல் வனம் மீண்டும் மீண்டும் அவளின் பின்னே காதல் கேட்டு அலைந்தேன் நானே வார்த்தை ஏதும் புதிர்த்திடாமல் பார்வை ஒன்றில் சொன்னாலே என்னை மறுபடி 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 திரும்பிய பார்த்தாய் முருவன் 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 நிறுதை நீர்த்தாய் என்னை மறுபடி 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 திரும்பிய பார்த்தாய் அஞ்சலி நீ சாதிச்சிட்ட. அஞ்சலி உனக்கு கடவுளுடைய அருள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் என்ன நீதான் ஜெயிக்கிற. எனக்கு சப்போர்ட் பண்ண இத்தனை பேர் இங்க இருக்கும் போது
நான் எப்படி ராஜா தோத்து போவேன்? பாட்டி அம்மா இவ்ளோ அன்பு வச்சிருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ராஜா. அம்மாவுக்கும் உமேல் அன்பு அதிகமா தான் இருக்காஞ்சலி. உன் கழுத்துல மஞ்சக்கரை தாலி தொங்குறத அவங்களால பார்க்க முடியாம தான் தாலிச்சரடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க எதுக்காக போட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும் ராஜா. என் கழுத்துல இருக்கிற பரம்பரை தாலிய புடுங்கிறதுக்காக தான் அவங்க தாலி சரடை போடுறேன்னு சரடையே வாங்கியிருக்காங்க. என்ன ஜிலி சைலண்ட் ஆயிட்ட? பரம்பரை ஆதி தாலியா அவ கழுத்துல இருந்து எப்படியாவது இறக்கலான்னு பார்த்தா இந்த அத்தை வந்து காரியத்தையே கெடுத்துட்டாங்களே. அவ கழுத்துல ஏறின அந்த தாலிய எப்படியாவது அவகிட்ட இருந்து பறிக்கணும். அம்மா குடுங்கம்மா, நான் ஏன் பண்ணி தரேன். அதெல்லாம் இல்லக்கா, நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அம்மா குடுங்கம்மா, நான் ஏன் பண்ணி தரேன். அக்கா நீங்க போய் மத்த வேலைய பாருங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க போங்க. சரிம்மா, நான் போய் துணிய வாஷிங் மெஷின்ல போடுறேன். சரி. ஆ வாசகல முருகி சாப்பிறியா? எதையா தின்னுட்டேரு? எப்போ வந்த? அத நான் போகும்போது தான் கேப்பியா? நீ வரும்போது பாக்கல, அதான் போகும்போது கேக்குறேன். ஆமா, நீ நேத்து வந்துட்டு இங்கே தங்கிட்டியா இல்ல இப்பதான் போறியா? நான் எப்ப வந்தா உனக்கு என்ன, நான் எப்ப போனா உனக்கு என்ன? உன் வேலைய பாத்துட்டு போவியா? அதை விட்டுட்டு எப்ப வந்தா எப்ப போனான்னு செக்யூரிட்டி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க சகல. இந்த வீட்டுல நடக்க கூடாத சம்பவம்லாம் அடிக்கடி நடக்குது, அதனாலதான் யார் எப்ப வராங்க எப்ப போறாங்கன்னு ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலாம் இருக்கேன். நடக்க கூடாத சம்பவங்கள்லாம் வெளியில இருந்து வர்றவங்க தான் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க கூட பண்ணலாம்ல. ஆமா, அஞ்சலி எங்க இருக்கா? அவ என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாத நினைச்சிய? அவ பிஸியா இருக்கா சகல. அங்க திரும்பி பாருங்க, அவ துணிய அவளே அயன் பண்ணிட்டு இருக்கா. அண்ணே, நீங்க இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டுமா, இப்ப போயிருவேன். அங்க உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போங்க. சரிம்மா. அத்தை உங்க டிரெஸ் ஏதாவது அயன் பண்ணணுமா? கொடுங்க, நான் அயன் பண்ணி தரேன். இந்த வீட்டுல அயன் பாக்ஸ் ஒண்ணு இருக்கிறதே, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறேன். சித்தப்பா, நான் என் ட்ரெஸ் எல்லாம் வெளியே கொடுத்து அயன் பண்ணி போட்டுக்கிட்டதே இல்ல. என் ட்ரெஸ் எல்லாம் நானே அயன் பண்ணி போட்டுக்கிட்டதா எனக்கு பிடிக்கும். பிடிக்குமா இல்ல பழக்கமா? ரெண்டும் தான். ஜமீன் வீட்டுல சொகுசா வாழ்ந்திருக்க வேண்டியவ, எங்கயோ மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்திருக்கா. அண்ணே நீங்க கிளம்புங்க. சரிம்மா. என்ன சகல, தங்கச்சி சொன்னது காதல விழிய? கிளம்புங்க. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டல்ல, எனக்கா வேலை வெட்டி இல்லைன்னு சொல்ற? இத சொல்லதான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியா? என்ன பார்த்து வெட்டியா இருக்கேன்னு சொன்னல, எனக்காகவும் ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியணும்ல. ஏன் வெயிட் பண்ண போறாங்க? நீ போய் தான் கேட்ட திறந்து விடணுமா? சரி சரி சரி, நிறைய பேர் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னீங்க, அதுக்காக சொன்னேன் சகல. ஒன்னெல்லாம் இன்னொரு வந்து பாத்துக்கிறேன், அப்புறமா பாத்துக்கிறேன். எப்போ வந்தாலும் இங்கதான் இருப்பேன். ஹலோ அஞ்சலி. சொல்லுங்க. கொஞ்சம் வந்து அவளை பாத்துட்டு போக முடியுமா?
என்ன நான் இப்படி கேட்டுட்டீங்க? நான் உடனே கிளம்பி வரேன். கொஞ்சம் சீக்கிரம் அம்மா. டிராவலிங் டைம் தானா? நான் வந்துடுறேன். சரிம்மா. ஏய் நிறுத்து 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 நில்லுப்பா. சார் ஏய் ஹெல்மெட் போடாம வர, எங்க இருந்து வரேன்டா? போயிட்டு இருக்கேன் சார். போ வண்டி ஓடுறது. சாப்பிட போக கூடாதா? போ. நில்லுமா, எங்க இருந்து வர? இறங்கு வா. மேடம், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளிய போணும். எல்லாரும் அவசரமா தான் போறாங்க, யாருக்கு அவசரம் இல்ல? நான் அவசரத்துல ஹெல்மெட் எடுக்காம வந்துட்டேன். வண்டி நம்பரை நோட் பண்ணி நோட்டீஸ் அனுப்புங்க, நான் ஃபைன் பே பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் மேம், நான் போகணும் மேம். நான் உன்னை அதுக்காக பிடிக்கல, இது வேற விஷயம். என்ன வேற விஷயமா?